ஹாய் நண்பா, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேடவாகத்துக்கு வந்திருக்கிறோம். மேடவாக்கம் எதுக்கு வந்திருக்கிறோம் கேட்குறீங்களா? நம்ம வந்து அர்ஜுன் கார்டன் கேஃபேக்கு வந்திருக்கிறோம். கஃபேனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கஃபே கிடையாதுங்க. நாங்கள் இங்கே வந்துருக்குது ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு. சென்னையில் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்சை நம்மளால் பார்க்க முடியாதனால நம்ம இங்கே வந்து பார்க்க வந்திருக்கிறோம். நம்ப முடியலையா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிரதர். ஸோ எனக்கு உங்களை பற்றியும் நீங்கள் இந்த அர்ஜுன் கார்டன் கேஃபே எப்படி ஆரம்பித்த அந்த ஐடியாவை பற்றியும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நான் யஷ்வந்த். ஐ எம் 21 இயர்ஸ் ஓல்ட். லைக் பிகாம் முடிச்சுட்டு ஸோ பண்ணிட்டு வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அண்ணா வந்து ஷெஃப்பு. ஸோ அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட், அண்ணா ஷெஃப், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் பண்ணேன், பிகாம் அண்டர் கிராஜுவேட் பண்ணேன். ஸோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ 24 ஹவர்ஸ் கான்செப்ட் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக, நம்ம சிட்டி கொஞ்சம் புதுசாக இருக்குமே. ஸோ அதை பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் எப்போதுமே ஃபுட்டு கொடுக்குற மாதிரி கொண்டு வரதான் நம்ம பிளான். இது ஆக்சுவலாக எங்களுக்கு தாத்தாவோட பிளான் தான் இது. தாத்தா அவர் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆசை. ஸோ அதை அவரால் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ நம்ம பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் நானும் அப்பா அண்ணன் மூணு பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தது. அதுதான் அர்ஜுன் கார்டன் கேஃபே. தாத்தா நேம் அர்ஜுன். ஸோ அதனால தான் அர்ஜுன் கார்டன் கேஃபேன்னு வந்திருக்கு. ஓகே, இந்த தீம் வந்து உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது இந்த தீம் வைக்கணுன்ட்டு? அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குன்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த தீம் எதனால் ஐடியா வந்துச்சுன்னா, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைக் கூற செட்டப் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் நம்ம கொஞ்சம் பெருசாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பண்ண முடியும் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஏசி எதுவுமே தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருந்தாலே போதும் உங்களுக்கு. மதியான டைமில் உங்களுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வெதர் நமக்கு ஆகும்போது ஒன் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸும் நடக்குது, கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஃபீலிங் வந்து. ஸோ அப்படிம்போது நமக்கு கொஞ்சம் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இது மெயினாக இந்த ஐடியா வந்து எல்லாமே அண்ணாவோட ஐடியா தான், அண்ணா அப்பா சேர்ந்து பண்ண ஐடியா தான். என் ஐடியா இதில் எதுவுமே சுத்தமாக இல்லை இந்த விஷயத்தில். மேனேஜ்மெண்ட் ரீதியாக தான் என் ஐடியா இருக்குது. வெரைட்டிஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது, பிரியாணி ஐட்டம்ஸ் இருக்குது, சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, தந்தூர் ஐட்டம்ஸ் இருக்குது, நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக பீட்ஸாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அவன் ரோஸ்டட் பாபிக்யூஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஃப்ரெஞ்ச் குசின்ஸ் அதில் இருக்க எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் வர மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதான். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வேறு 24 ஹவர்ஸாக இது வந்து இது பண்ணுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் இப்போ இதை இது பண்ண போகிறீங்க? இப்போது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. பட் இந்த லாக்டவுன் டைமில் நம்மளால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்மக்கிட்ட 24 ஹவர்ஸ் ரன் பண்ண முடியாது. பட் அதுக்கு 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ டைமிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்னபடி 11 o'clock வரைக்கும் தான் இருக்குது. அதுவும் டேக் அவே 11 o'clock, 10 to 11 o'clock வரைக்கும் டேக் அவே. உங்களுக்கு 10 o'clock வரைக்கும் டைனிங் இருக்குது. ஸோ மார்னிங் உங்களுக்கு 6 மணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடணும். 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைனிங் இருக்குது. 11 o'clock வரைக்கும் டேக் அவே இருக்குது. ஸோ அதான். சூப்பர் ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வரப்போவே பார்த்தேன் இங்கே ப்ரொஜெக்டரில் வந்து ஐபிஎல் போட்டுருந்தீங்க. ஆமாம். ஸோ இப்போ இந்த ஐபிஎல் டைம்ன்றதுனால நீங்கள் ஐபிஎல் போடுறீங்கன்னா இப்போ மற்ற டைமில் நீங்கள் வந்து இங்கே எப்படி நீங்கள் பீப்புளுக்கு வந்து இது கவர் பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே மேட்சஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் லைவ் மேட்சஸ் இல்லாட்டி ஓல்டு மேட்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். லைவ் மேட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கவர் பண்ணுறோம், ப்ரீமியர் லீக் கவர் பண்ணுறோம், லைக் சீரியா கவர் பண்ணுறோம், லைக் இட்டாலியன் ஃபுட்பால் கிளப், ஆல்மோஸ்ட் ISL எல்லாமே உங்களுக்கு, கபடி ப்ரோ கபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸுமே கவர் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட்னால நமக்கு கஸ்டமர் உள்ளே இருக்கும்போது டைனிங் பண்ணி டிவி பார்க்க முடியாது. லைக் அவங்களோட கார் ஆர் பைக் அவங்களோட ஓன் வெஹிக்கிள் எடுத்து வந்தீங்கன்னா அவங்க அங்கே பார்க் பண்ணி பார்க்கிங் ஸ்பெஷல் பார்க் பண்ணிட்டு அவங்க ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆர்டர் ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம ஃபுட்டும் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். காருக்கே ஆர்டர் நாங்கள் எடுத்துப்போம், டெலிவரி நாங்கள் பார்த்துப்போம். ஓகே. வரதுக்கு எதாவது நம்ம புக் பண்ணிவிட்டு வரணுமா இல்லை இங்கே வந்து டேரெக்டாக வரலாமா? இங்கே புக் பண்ணிவிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக எப்போ வேணால் வரலாம். நம்ம ஃபுல்லாக இருந்தால் கூட நம்ம ஒரு 10 to 15 minutes உங்களை வெயிட் பண்ணி உங்களை ரிசர்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், சீட்ஸ் கொடுத்துருவோம் நம்ம. ஸோ அதான் மேக்ஸிமம். இந்த என்விரான்மெண்ட்லாம் பார்க்குறப்போ எனக்கு அப்படியே ஒரு ஸ்டேடியம் ஃபீல் வருது ப்ரோ. ஸோ நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்க? ப்ளீட் எல்லோ. எப்போவுமே தலை ஃபேன் தான் நாங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. Oh.
நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் மேடவாகத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த அர்ஜுன் கார்டன் கேஃபேக்கு வாங்க. இங்கே நீங்கள் முக்கியமாக இங்கே நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கோடு உட்காந்துன்னு இங்கே மேட்சை பார்க்கலாம். ஒரு லைவாக மேட்சை பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆக்ட் பண்ணுங்கள். பை.